வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்கள் நவம்பர் மாதமளவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். ராஜபக்சே அரசிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான போராட்டம் விரைவில் ஆரம்பமாகும். சஜித் அவர்கள் திட்டவட்டம். புலம்பெயர் தமிழர்களை கோட்டபாய பேச்சுக்கு அழைத்தது ஏன் வெளிவந்த பகிரங்க தகவல். தடுப்பூசியால் பாலியல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பா வெளிவந்த சர்வதேச ஆவணப்படுத்தல். மட்டக்களப்பு பட்டிருப்பு பாலத்துக்கு அருகாமையில் மோட்டார் குண்டுகள் மீட்பு. இன்றைய தினம் இறுதி தீர்மானம், அதிகரிக்குமா விலைகள். மற்றும் ஒருலை இலங்கையில் உருவாகலாம் விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. சர்வதேச ரீதியாக இலங்கையில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. இலங்கை இந்திய கடற்படை தளபதிகள் முக்கிய பேச்சுவார்த்தை. உத்தியோகபூர்வ இல்லங்களை நாமல் ரோஷிதா அவர்கள் கையளித்துள்ளார்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை மக்கள் நவம்பர் மாதத்தின் இரண்டாம் வாரத்துக்குள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை திரும்ப முடியும் என இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்த அவர், நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50% அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு மகத்தான சாதனை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் வைரஸ் பரவுவது குறைந்து வருவதாகவும் பாதிப்பு மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் தெரிவித்த அவர், எனவே தற்போதிருக்கும் நிலைமையை பராமரிப்பது மிக முக்கியம் என்றும் வலியுறுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ராஜபக்சே அரசிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான போராட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இவை சார்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்த அவர், நாட்டின் வளங்களை தமது தனிப்பட்ட சொத்துக்களைப் போன்று விற்கும் ராஜபக்சே அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்துவோம். தேசிய சொத்துக்களை விற்பனை செய்கின்றமைக்கு எதிராக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து மக்களிடம் ஒன்றை அமைக்க வேண்டும். தற்போதைய அரசு தேர்தலுக்கு முன்னர் முன்வைத்த சுவீச்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தை கிழித்தறிந்து நாட்டை காட்டிக் கொடுக்கும் திட்டத்தையே செயற்படுத்தி வருகிறது. அது மாத்திரமன்றி கேரளப்பிட்டிய யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தை அரசு ரகசியமாக விற்று சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளதாக சஜித் பிரேமதாச அவர்கள் காட்டம் வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் நீடிக்கும் இன ரீதியான பிரச்சினைக்கு இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் தேசிய ரீதியில் சுயாதீன முறையில் அதனை தீர்த்து வைக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அழைப்பு விடுத்திருந்தமை குறித்து கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராமபெல்லவிடம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களிடம் எவ்வித பேதமும் இல்லை. மக்களை இன ரீதியாக பிரிப்பதை நான் விரும்பவில்லை. அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள். வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்களும் எமது நாட்டில் பிறந்த எமது பிரஜைகள்தான். கடந்த காலத்தில் எமக்கு சமூக பிரச்சனை இருந்தது. அதை யுத்தத்தின் மூலம் முடிக்கும் துன்பியல் நிலைக்கு தள்ளப்பட்டோம். இனவாத ரீதியிலான பிரச்சனைகள் இன்னமும் காணப்படுகின்றன. அந்த பிரச்சனைகளை இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் தேசிய ரீதியில் சுயாதீன முறையில் தீர்த்து வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஹெகலிய ராமுக்வில்லா அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதால் பாலியல் ஆரோக்கியத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என சர்வதேச ஆராய்ச்சிகளை சுட்டிக்காட்டுவதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய பாலியல் நோய் சார்பான விசேட வைத்திய நிபுணர் அஜித் கரவிட்ட தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் அல்லது பிற ஊடகங்களில் பரவும் ஆதாரமற்ற தகவல்களுக்கு பொதுமக்கள் ஏமாறாமல் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 18-30 வயதுக்குட்பட்டவர்கள் தற்போது தடுப்பூசியை பெற தயக்கம் காட்டுவதாகவும் அதிலும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்னோபோம் தடுப்பூசியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று, இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் பாலியல் ரீதியிலான நடவடிக்கைகள் பாதிப்படைந்து இதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போகும் என்ற கருத்து சமூகத்தில் நிச்சயமாக பரவுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு ஸ்னோபோம் தடுப்பூசி குறிப்பிட்ட சில நாடுகளில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பட்டிருப்பு பாலத்துக்கு அருகாமையிலிருந்து மோட்டார் குண்டு ஒன்று நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பு பாட்டிருப்பு பாலத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் வலையில்
மோட்டார் குண்டு ஒன்று சிக்கியுள்ளது. இவ்விடயம் குறித்து மீனவர்கள் உடனடியாக களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து விரைந்த களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உபுல் குணவர்த்தன மற்றும் களுவாஞ்சிக்குடி விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட குழுவினர் குண்டை பார்வையிட்டார்கள். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவு பெற்ற பின்னர் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கம் பிரிவால் இந்த குண்டு செயலிழக்க செய்ய எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் இவை சார்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பால்மா, கோதுமை மா, சமையல் எரிவாயு மற்றும் சீமெந்து ஆகியவற்றின் விலைகள் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று அமைச்சரவையில் எடுக்கப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். மேற்படி பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு சார்பில் வாழ்க்கை செலவு குழுவின் யோசனைகளை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அதற்கான தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். மேற்படி பொருட்களுக்கான தட்டுப்பாடு சந்தையில் நிலவும் அதே வேளையில் கடந்த ஜூலை மாதம் முதல் பால்மாவுக்கான தட்டுப்பாடு தொடர்கின்றது. அவற்றுக்கு தீர்வு காணும் வகையிலேயே இன்று அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் இவை சார்பான இறுதி தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொள்ளும் என்றும் வாழ்க்கை செலவு சார்பான குழுவினுடைய அங்கத்தவரும் நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சருமான லசந்த அழகியவண்ண அவர்கள் நேற்று தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை குறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கும் இலங்கை தாதிய சங்கத்தின் தலைவரான சமன் ரத்னப்பிரிய ஆனால் எந்தவொரு நேரத்திலும் மற்றொரு அலை உருவாகலாம் என்றும் எச்சரித்துள்ளார். அரசாங்கத்தின் மோசமான சுகாதார நிர்வாகத்தால் மீண்டும் ஒரு அலை ஏற்படலாம் எனவும் கொரோனா வைரஸ் ஒழிப்புக்காக தங்களது உயிர்களை பணயம் வைத்து செயற்படும் சுகாதாரத்துறையினருக்கு வழங்க வேண்டிய கொரோனா வைரஸ் நிவாரணங்களை கூட அரசாங்கம் இல்லாது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையினர் தங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தில் அதிகளவான தொகையை போக்குவரத்துக்காக செலவிடுகிறார்கள். சுகாதார ஊழியர்களுக்கு குறைந்தது 35 முகக்கவசங்கள் கூட அரசாங்கம் வழங்கவில்லை. இதுவரையில் சுகாதார ஊழியர்கள் 8,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி 8,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புக்கான தென்னாப்பிரிக்க அமைச்சரான நலேடி பண்டோர் நியூயார்க்கில் உள்ள தென்னாப்பிரிக்காவின் நிரந்தர தூதரகத்தில் இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சந்தித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் வளமான அனுபவம் மற்றும் நல்லிணக்கம் மற்றும் உண்மையை கண்டறிதல் ஆகிய துறைகளில் தனித்துவமான வரலாற்றை உன்னிப்பாக கவனித்துள்ளதாக அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் சொந்த தேசிய அனுபவத்தில் பல அமைச்சர்களை குறிப்பிட்ட இலங்கையின் அமைச்சர் இதில் சில அம்சங்களை காணாமல் போனர் அலுவலகம் மற்றும் இழப்பீடு அலுவலகம் மற்றும் மோதலுக்கு பிந்தைய அபிவிருத்தி தேசிய ஒற்றுமை போன்ற விடயங்களில் இலங்கை பிரதிபலித்ததாக குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தால் விநியோகிக்கப்படும் அனுமதி பத்திரங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டுமன்றி இதன் மூலம் தெற்காசிய நாடுகளில் இலங்கைக்கு முக்கியத்துவம் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று சார்பான உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணமாக இந்த அனுமதி பத்திரம் அமையும் என்றும் கையடக்க தொலைபேசி செயலியினூடாக இந்த அனுமதி பத்திரத்தில் கோவிட் தொற்று மற்றும் கடவு சீட்டு விவரங்களை இலகுவாக பெற முடியும் என ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவின் பிராந்திய கடற்படை தளபதிகளிடையிலான உயர்மட்ட சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதன்போது இந்திய மீனவர்கள் இலங்கையின் பிராந்திய கடற்பரப்பில் சட்டவிரோதமாக இழுவை படகுகளில் மீன்பிடிக்கும் விடயம் முக்கிய இடம் பிடிக்கும் என இலங்கை கடற்படை தரப்புகள் தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் இழுவை படகு நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை அதிகமாக மேற்கொள்வதை அடுத்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இலங்கை கடற்படை குழுவுக்கு வடக்கு கடற்படை தளபதி பிரியந்த பெரிரா தலைமை தாங்குவார் என்றும் இந்திய கடற்படை குழுவினர் சென்னையில் ஒரு கடற்படை தளபதியின் தலைமையகத்தில் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சர்வதேச கடல் எல்லைக்கோடு அருகிலுள்ள கடற்படை கப்பலில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மாதிவேளையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் 10 பேர் இதுவரையிலும் கையளிக்கவில்லை என பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதேவேளை கெப்பட்டிப்பள்ளம் மாவட்டத்தில் அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொண்டுள்ள அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்களின் பேர் விவரங்களை வழங்க வேண்டும் என அரசு சேவைகள் மாகாண உள்ளூராட்சி மன்ற அமைச்சிடம் கோரப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சார்பில் அறிந்து கொள்வதற்கே இவ்வாறு பெயர் பட்டியல் கோரப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செய்திகள்
தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதேவேளை மாதிவிலையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக் கொண்டிருந்த இரண்டு அமைச்சர்கள் இரண்டு இராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த இல்லங்களை மீள கையளித்துள்ளார்கள். அமைச்சர்களான நாமல் ராஜபக்ச ரோஷித அபே குணவர்த்தனவும் இராஜாங்க அமைச்சர்களான மோகன் பிரியதர்ஷன டி சில்வா டி பி ஹேரத் ஆகியோர்களை இவ்வாறு கையளித்துள்ளார்கள். அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை இதுவரையில் பெற்றுக்கொள்ளாத அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை என பாராளுமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.